ராம்குமாரின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் மே 17 இயக்கத்தினர் தந்தை பெரியார் திராவிடர் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் ஒன்று திரண்டு ராம்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதிக்கு அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இன்னைக்கு திடீரென்று ராம்குமார் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தகவல் பரப்புறாங்க. அவங்க இறந்துட்டதா சொல்லி மார்ச் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா, அவங்க தற்கொலைக்கு காரணமா சொல்லப்படுற விஷயம் மின் ஒயரை வாயால கடிச்சு இறந்ததா சொல்றாங்க. இது நம்பும்படியாக இல்லை. காவல்துறையுடைய இந்த அறிவிப்பு 100% சந்தேகத்திடமாக இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்துவது போக இப்போதும் வலியுறுத்துகிறது. ராம்குமாரை அவருடைய மரணத்தை நாங்கள் சந்தேகிக்கிறோம். இதை ஒரு தற்கொலையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராம்குமாருடைய வழக்கை 100% தற்கொலையாக நாங்கள் நம்ப தயாரா இல்லை. இது ஒரு திட்டமிட்ட கொலையாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஆகவே நியாயம் கிடைப்பதற்காக நாங்கள் தமிழக காவல்துறையை நம்ப தயாரா இல்லை. உயிரிழந்த நிலையில் ராம்குமாரின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக மருத்துவ அறிக்கை தெரிவிக்கும் நிலையில் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராமராஜ் ராம்குமாரின் உடலை காண வேண்டும் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் காவல்துறையினர் அனுமதி மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நாளை காலை புழல் சிறையில் நீதி விசாரணை நடைபெறவுள்ளது என்பதோடு நீதிபதி முன்பு காணொலி பதிவுடன் ராம்குமாரின் பிணக்கூறாய்வு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கபீஸ் பாலகிருஷ்ணன் மற்றும் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.